நெல்லை மாவட்டத்தில் ஜங்ஷன் குறுக்குத்துறை முருகன் கோவில் செல்லும் வழியில் ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா கோவிலில் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகள், தீப ஆராதனைகள், பஜனை பாடல்கள் பாடி ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா அனுக்கிரகம் ஆசியும் பெற்று பக்தர்கள் வழிபட்டனர். களக்காடு டோனாவூரை சேர்ந்த தந்தை சுப்பிரமணியன் அம்மா கைலேஸ்வரி, மகன் தேவநாதன் இவர்கள், மனைவி சண்முக சுந்தரி, தம்பி மோடி பரமேஷ் ஆகியோர் ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபாவுக்கு மதியம் அன்னதர்மம் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா அருளால் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது, எங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினையும் காணலாம். ஜெய் சாய்ராம். என் பேர் தேவநாதன். இது என்னுடைய அம்மா. என்னோட பேர் கைலேஸ்வரி. இது என் ஒய்ஃப். என்னோட பேர் சண்முக சுந்தரி. எங்கள் ஆச்சி. எங்கள் அப்பா. அப்பா பேர் சுப்பிரமணியன். ஸோ நாங்கள் சாய்ராம் கோவிலுக்கு பல வருஷங்களாக வந்துட்ருக்கோம். ஸோ இங்கேன்னு இல்லை, சாய்ராம் கோவில் பல. நான் வேலை பார்க்குறது பெங்களூரில். பெங்களூர்லேயே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நியர்பையில் எங்கள் சாய்ராம் கோவில் இருக்கோ அங்கே போயிடுவேன் உடனே. ஸோ எல்லா வியாழக்கிழமையும் பெரும்பாலும் சாய்ராம் கோவில் போயிடுவோம். நாங்கள் இப்போ தங்கியிருக்கிறது எங்களுக்கு சொந்த ஊர் களக்காடு. இப்போ இருக்கிறது மேலப்பாளையம். மேலப்பாளையம் பக்கத்தில் ஒரு சாய்ராம் கோவில் இருக்குது, அங்கேயும் அடிக்கடி போவோம். இங்கேயும் வருவோம். நம்ம குறுக்குத்துறையில் இருக்க சாய்ராம் கோவிலுக்கு அடிக்கடி வருவோம். சாய்ராம் மூலயமா எங்களுக்கு குடும்பங்களில் நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு. அவருடைய மகிமையை பற்றி நாங்களோ நல்ல யாரோ சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவரை பின்தொடர்கள் யாருமே வந்து கஷ்டப்பட்டாங்கன்ற சரித்திரம் கிடையாது. ஸோ அவர் மூலயமா எங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அவர் பல கஷ்டங்களுக்கு பின்னால் தான் நாங்கள் இன்னைக்கு நிலைமைக்கு எங்களுக்கு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்பட்டுருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் சாய்ராம்தான். அவரை நாங்கள் பின்தொடர்ந்ததுக்குரிய காரணம் தான் இது. ஸோ எங்களுடைய இன்றைய நிலைமைக்கு முக்கிய காரணம் சாய்ராம் தான் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கி இங்கே சாய்ராம் கோவிலில் அன்னதானத்துக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சாய்ராம் எங்களுக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நேற்றைய தினம் எங்களுக்கு வர போன ஜனவரி 15ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நேற்றைய தினம் எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க விழா நாங்கள் நடத்தினோம். கேசவராஜ் அப்படின்ற பேரை எங்கள் குழந்தைக்கு சுட்டியிருக்கிறோம். கேசவராஜ் அப்படின்றது பெருமாளுடைய பெயர். ஸோ பெருமாளுடைய பேரை நேற்றைய தினம் சுட்டியிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் அன்னதானம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது சாய்ராம் மூலியமாக. இந்த வாய்ப்பு எங்களுக்கு சாய்ராம் வழங்கியதற்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் வேளாக்கிழமை முன்னிட்டு பாபாவுக்கு சிறப்பு ஆராத்தி பூஜை நடைபெற்றது. ஒவ்வொரு வேளாக்கிழமையும் பாபா பக்தர்கள் சார்பாக அன்னதானம் நடைபெற்று வருகின்றன. இந்த வாரம் களக்காடு பாபா பக்தர் கைலேஸ்வரி அவர்களுடைய அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வேளாக்கிழமை தோறும் பாபாவுக்கு ஒவ்வொரு பக்தர்கள் பாபாவுடைய அருளால் பாபா ஆலயத்துக்கு வரவுடையவங்களுக்கு நினைத்த காரியம் பாபா முடித்து கொடுத்து வருகிறார். வருகிற பௌர்ணமி முன்னிட்டு சத்தியநாராயண பூஜை நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை பாபாவுடைய தியான மண்டபத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியும் சத்யநாராயண பூஜை 7 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிகிறது. அதில் பாபா பக்தர்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அவ்வளோ குறையும் சத்யநாராயணன் பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ணி பாபாவுடையும் பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய நினைத்த காரியத்தை விரைவில் முடிச்சு கொடுப்பார். பாபாவும் முடிச்சு கொடுப்பார், சத்யநாராயணன் பெருமாள் முடிச்சு கொடுத்து கொண்டு வருகிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி முன்னிட்டு கொரோனா கம்ப்ளீட்டாக உள்ளதுக்காக பிரார்த்தனை தனியாக அன்றைக்கி பண்ணுறோம். ஏன்னா கொரோனா கூடிக்கிட்டே இருக்கிறதுனால் அது மேலும் கம்ப்ளீட்டாக நாட்டை விட்டே போகணுக்காக வேண்டி வருகின்ற பௌர்ணமி குரு பௌர்ணமின்ற பௌர்ணமி வருகிறது. அது பாபாவுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த பௌர்ணமியில் அன்றைக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றன. சாயங்காலம் 7 மணிக்கு மேல் பாபா தியான மண்டபத்தில் வச்சு சத்யநாராயண பூஜை நடைபெற்று பாபா பக்தர்கள் அனைவருக்கும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அவ்வளோ காரியமும் நடக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பௌர்ணமியும் சத்யநாராயண பூஜை நடைபெற்று வருகின்றன. இந்த அன்னதானம் செய்யக்கூடிய பாபா பக்தர்களுக்கு நினைத்த காரியம் விரைவில் நடக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த சத்யநாராயண பூஜை நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து பாபாவுடைய அருளை பெற்று பல்லாண்டு வாழ்வதற்காக பாபாவை வேண்டிக் கொண்டு இருக்கும். நான் பாபா கோவில் அர்ச்சகர் ஆறுமுகம் அவர்கள். பாபாவினுடைய அறக்கட்டளை பாபாவுக்கு ட்ரஸ்ட் அமைச்சு பாபாவுடைய வந்து 5 வருஷத்தில் பிரம்மாண்டமான முறையில் பாபா எல்லாத்துக்கும் நினைத்த காரியங்கள் நடத்தி கொடுத்து கொண்டு வருகிறார். விரைவில் பாபாவுக்கு அன்னதான மண்டபம் கட்டுறதுக்காக இடங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். விரைவில் அன்னதான மண்டபத்தை கட்டுறதுக்கு பாபாவுடைய அருள் கொடுத்தவுடன் திரும்பவும் அன்னதான மண்டபத்தை தொடக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். பாபாவுடைய அறக்கட்டளை செய்கிறவங்கள் ஏடிஜி வருமான வரி நீங்கள் பில் கொடுக்கும்.
அன்னதான மண்டபத்தை உடனடியாக கட்டுவதற்கு பாபா பக்தர்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களால் உதவி செய்ய தான் இடத்தை வாங்கி வச்சாச்சு. இந்த பில்டிங் தான் கட்டணும். பில்டிங் வந்து பாபாவுடைய சிலை அன்னதானம் பண்ணது மாதிரி ஒரு சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அந்த சிலை வரவும் அன்னதான மண்டபத்தை கட்டி மக்கள் பூரா நாலு நேரம் ஆரத்திங்க பாபாவுக்கு ஆரத்தி முடிஞ்சவுடன் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி பாபாவுடைய ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. விரைவில் அதை நடத்தி காமிப்பேன் என்று சொல்கிறேன். பாபாவை வந்து நம்பிக்கையோடு வாருங்கள். 9 வாரம் வந்து அவரை வழிபடுங்கள். நினைத்த காரியத்தை முடிச்சிருப்பார். அவர் மேலே நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு உண்டா போகிறோம். பாபா நினைச்ச பூரா முடிச்சு கொடுப்பார். சாயராம் பாபா கோயிலுடைய அர்ச்சகர் ஆறுமுகம் ட்ரஸ்ட்டு எல்லாமே பாபாவுடைய பெயரெல்லாம் வாங்கி எல்லாமே நடந்து கொண்டு வருகிறது. தியான மண்டபத்தில் உட்கார்ந்து நம்ம பாபா வேணால் நினைத்த காரியம் நடந்து கொண்டு வருகிறது. அற்புதமான தியான மண்டபத்தை பாபா பக்தர்கள் தான் கட்டி கொடுத்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் நினைச்ச காரியங்கள் நடைபெற்றது. குழந்தைகள்னு வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி பாபாவுக்கு ஏசி வாங்கி மாட்டணும்னு சொன்னாங்க. உடனே ஏசி வாங்கி வச்சுருக்காங்க. பாபாவும் ஏசியில் இருக்காரு. நம்மளும் தியானம் பண்ணும்போது ஏசியில் உட்காந்து பாபா பிரார்த்தனை செய்யலாம். நாம் என்ன காரியம் நினைக்கமோ பாபாட்ட ஒரே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பாபா மேலே நம்பிக்கையோடு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் கொரோனா வந்திருக்கனால அன்னதானம் நிற்கப்படாங்கிறதுக்காக வேண்டி 52 வாரத்துக்கு 52 ஆளாக தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்களுடைய பேரை காலண்டரில் பதிவு செய்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரம் கொடுத்து இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். பாபாவுடைய அருளால் தான் நடக்கும். எங்கள் செயல் கிடையாது, பாபாவுடைய அருளால் நடைபெற்று வருகின்றன. வார வாரம் வாருங்கள், பாபாவை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கையை பாபாட்ட சொல்லுங்கள், உடனடியாக முடித்து கொடுப்பார். ஏதாவது நடக்கலை என்றால் என்னை தெரியப்படுத்துங்கள். நான் பௌர்ணமி பூஜையில் பாபாட்ட வேண்டி உங்களுடைய காரியத்தை விரைவில் முடித்து தருகிறேன் என்று பாபாவுடைய அருளால் சொல்லி கொண்டு வருகிறேன். பாபா மேலே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போகிறோம், நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு இருந்தால் போகிறோம். விரைவில் நாம் காரியங்கள் பூரா பாபா முடித்து கொடுப்பார். ஓம் சாய்ராம்.